தேனருவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உடம்பு வெயிட்டை எப்படி குறைக்கிறது, ஃபேட் எல்லாத்தையும் வந்து உடம்பு நல்லா ஒவ்வொரு வெயிட் போட்டுருப்போம், அதிகப்படியான வெயிட் போடுறதுனால நமக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது. அது காரணம் நம்ம தானே வந்து சின்ன வயசில் எல்லா பேருமே நம்ம வந்து ஒரு 18 வயசுல 20 வயசுல எல்லாமே ஃபிட்டாக தான் இருந்திருப்போம். அப்போ நம்ம வந்து கவனம் பூரா நம்ம வந்து படிப்போம், கிரவுண்டில் விளையாடுவோம், ஓடுவோம், ஆடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுவோம், எந்த கவலையுமே இருக்காது, நம்ம சிந்தையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். வேலையின்னு வந்த பிறகு கொஞ்சம் உடல் விட்டு வெளியே வருவோம், கொஞ்சம் கவனமாக வேலையில் கவனம் செலுத்துவோம், ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு பிறகு வந்து சுத்தமாக வந்து உடம்பு விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுவோம். ஆண்கள் அப்படித்தான், பெண்கள் அப்படித்தான். பெண்கள் ஒருபடி மேலே போய் கல்யாணத்துக்கு பிறகு வந்து அவன் வந்து கணவன் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அவன் உடம்பு யாருமே கவனிக்கிறது கிடையாது, அவங்க அதுக்கு மேலே குண்டம் பண்ண வெயிட் போட்டுறது. பெண்கள் ரெண்டாவது வெயிட் போடுறதுக்கு முக்கியமான காரணம், வீட்டு வேலை எதுவுமே வந்து நம்மளா மேன்வல் ஒர்க் பண்ணுறது விட்டுப்பட்டு எல்லாமே துணி துவைக்கிறது, வாஷிங் மிஷினு, அம்மி அரைக்கிறது, அந்த காலகட்டத்திலலாம் விட்டு நம்ம வெளியே வந்தனாலுமே பெண்களுக்கு அதிகப்படும் வெயிட் போடுறதுக்கு முக்கியமான காரணம். ஆண்கள் வந்து முக்கியமான காரணம் வந்து உடல் உழைப்பு வேலை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, எல்லாமே வந்து படிச்சுட்டு ஆஃபீஸர்ஸை போகிறது, அங்கேனா ஒரு டேபிளில் வந்து உட்காந்துருப்பாங்க, உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் உட்காந்துருப்பாங்க, படுத்துச்சு போடுவாங்க, தரையில் உட்கார பழகத்தை ரொம்ப பேர் விட்டு மறந்து பல வருஷாச்சு, அதனாலேயும் உடல் எடை கூடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரி வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணணும்னா, வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம உண்ணா நோன்பு இருந்து பழகணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், உணவு முறையை சேஞ்சஸ் பண்ணணும், 3 வேளை உணவை வந்து 2 வேளை உணவை மாற்றிக்கலாம். 2 வேளை உணவுன்னும் போது நைட்டு உணவு கண்டிப்பாக வந்து சாப்பிடாமல் இருந்துக்கலாம், காலையிலையும் மதியம் சாப்பிடணும், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து பண்ணணும். பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும், நீங்கள் உடற்பயிற்சி ஏதோ ஒன்று பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க, வாக்கிங் போங்க, ரன்னிங் பண்ணுங்க, போங்க, யோகா போங்க, ஸ்விம்மிங் பண்ணுங்க, சைக்கிளிங் பண்ணுங்க, உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது கிரவுண்டில் போய் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ண பண்ணதான் கண்டிப்பாக குறையும், நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருப்பேன், நான் கேட்பேன், சாப்பாடுலாம் குறைப்பேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பு கண்டிப்பாக குறையவே குறையாது. நான் சொன்னதை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற வெயிட் கூட போகாமல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், நோய் இல்லாமல் இருப்பீங்க, உள்ளுறுப்பு நல்லாயிருக்கும். தொடர்ந்து நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன்.